நவீன உலகில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் தினமும் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் இந்திய விஞ்ஞானிகள் அந்தமான் தீவில் உலகின் முதலாவது கடல் தேவதை என்னும் தாவரத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த தாவரத்தை ஆராய்ச்சி செய்த போது இதன் மூலக்கூறு கட்டமைப்புகளை பார்த்து அந்த விஞ்ஞானிகள் வியந்து போய்விட்டார்களாம். அப்படி என்ன புதுமையான விஷயத்தை இந்த தாவரத்தில் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றால், இந்த கடல் தேவதை என்று கூறப்படுகின்ற தாவர வகையானது 2019 கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இந்த தாவர இனத்தை அடையாளம் காண்பது விஞ்ஞானிகளுக்கு மிகவும் கடினமான ஒரு சவாலாக இருந்திருக்கிறது. 2019 கண்டுபிடிக்கப்பட்ட தாவரத்தின் மீது இந்த 2 வருடங்களாக சோதனைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் பின்புதான் இது கடல் தேவதை என்று பெயரிடப்பட்டு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தாவரத்தின் விஞ்ஞான பெயராக பஞ்சாப் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளால் அசிப்லபிரேடியா ஜலகன்யாக்கி என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. இந்த பெயருக்கான காரணம் குறித்து பஞ்சாப் மத்திய பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விளக்கமளித்திருக்கின்றார்கள். அதாவது, சமஸ்கிருதத்தில் ஜலகன்யகா என்றால் மொமைன் என்று அர்த்தமாம். அதாவது தமிழில் இதற்கு கடல்களின் தெய்வம் அல்லது கடல் தேவதை என்று பொருளாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த தாவரத்தை பார்க்கும் போதே ஒரு வித்தியாசமான அழகுடன் இது தென்படுகின்றது. ஏறக்குறைய 4 தசாப்தங்களில் தீவுகளில் உள்ள பாசி இனங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட விசித்திரமான ஒரு தோற்றத்தை கொண்டதாக இந்த கடல் தேவதை காணப்படுவது காண்போரை கவர்ந்திருக்கின்றது. இந்த கடல் தேவதை தாவரத்தின் சிறப்பு என்னவென்று சொன்னால், இதன் மூலக்கூறு கட்டமைப்புகளில் ஒரு பிரம்மாண்டமான ஒரே செல்லுடன் கூடிய ஒற்றை நியூக்ளியஸ் அமைப்பை இது கொண்டிருப்பதுதான் என விஞ்ஞானிகள் கூறியிருக்கின்றனர். இந்த தாவர இனத்தை அடையாளம் காண விஞ்ஞானிகளுக்கு 18 மாதங்களுக்கு மேலாக தாவரத்தின் டிஎன்ஏவை வரிசைப்படுத்தி ஆய்வகத்தில் உள்ள மற்ற தாவரங்களுடன் ஒப்பிட்ட பின்னர்தான் இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கடல் தேவதையானது விஞ்ஞானிகளை மிகவும் பிரமிக்க வைத்திருக்கின்றது. ஏனென்றால், ஒரு தேவதையின் குடைகள் போல சிக்கலான வடிவமைப்புகளை கொண்ட தொப்பிகளை இது கொண்டிருக்கின்றது. இதற்கு தலைமை தாங்கிய டாக்டர் பெலிக்ஸ் பாஸ்ட் கூறியிருக்கின்றார், புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்களில் முக்கிய அம்சம் இது என. முதன் முதலில் இதை பார்க்கும்போது உண்மையிலேயே தாவரம் போன்று இல்லாமல் கடதாசிகளில் அல்லது கைவேலிகளால் செய்யப்பட்ட ஒரு பூக்களை போலவே இது தென்படுகின்றது. ஆனால் அருகில் சென்று பார்த்த பின்புதான் இது தாவரம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். ஏனெனில் அவ்வளவு நேர்த்தியாக அந்த தாவரம் காணப்படுவது சிறப்பாக இருக்கின்றது. கணவருக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுவேன். இது போன்ற இன்னும் பல காணொளிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.